சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 5 இன்ட்ரெஸ்டிங்கான யூடியூப்ல உள்ள ஃபேக்ட்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம அப்புறம் என்ன எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாபோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ். அண்ட் இந்த கம்பெனி வந்து 2004 இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து டைரக்ட் செல்லிங், இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனி. சப்போஸ் நீங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன மாதிரி லெஸ் தென் 18 இருக்கீங்கன்னா உங்களாலையுமே வந்து உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டால் இந்த ஜாபை பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாராலையுமே இந்த ஜாப் பண்ண முடியும். அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ வேணுமான்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கன்ஃபார்மாக பண்ணலாம். அண்ட் இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, நம்மளாக தான் இதை வந்து பண்ணுறோம். யூடியூப்பில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எத்தனை வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 13 மில்லியன் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்குங்க. 13 மில்லியன் வீடியோஸ். அண்ட் இந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே 13 மில்லியன் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த 13 மில்லியன் வீடியோஸையும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 300 hours வருதான் இந்த எல்லா வீடியோவும் சேர்த்தா. ஸோ அந்த எல்லா வீடியோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 300 hours வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்திலேயே யூடியூப்லேயே மோஸ்ட் டிஸ்லைக்டு வீடியோ எதுன்னு தெரியுமா? ரீவைண்ட் 2018, எவ்ரி ஒன் கண்ட்ரோல்ஸ் ரீவைண்ட். ஸோ இந்த வீடியோவுக்கு தான் வந்து மோஸ்ட் டிஸ்லைக்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி இந்த வீடியோக்கு எவ்வளோ டிஸ்லைக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18.92 மில்லியன் டிஸ்லைக்ஸ் வந்திருக்கு நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ. அண்ட் அதே மாதிரி இன்னும் 2 சேனல்ஸ்க்கும் இந்த அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டில் நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து உலகத்திலே லாங்கஸ்ட் வீடியோ எவ்வளோன்னு பார்ப்போமா? கிட்டத்தட்ட 596 hours இருக்குங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் என்னென்னு தெரியுமா? த லாங்கஸ்ட் வீடியோ ஆன் யூடியூப். நேமுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுக்கு 25-28 ஆகும். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணோட சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்டி டோஸ்டர் மீடியா. அண்ட் இவங்களோட நேம் கூட நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த உலகத்துலேயே மோஸ்ட் வியூடு வீடியோ எதுன்னு தெரியுமா? பேபி ஷார்க் டான்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ தாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 7.8 பில்லியன் வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ வியூஸ் போயிருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்பாசிட்டோங்கிற ஒரு சாங் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு சாங்குக்கு தான் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த டெஸ்பாசிட்டோ வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.2 பில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கப்போ எவ்வளோ வியூஸ் இருக்குன்றத போயிட்டு இந்த ரெண்டு சாங்கையும் சர்ச் பண்ணி பாருங்கள். த யங்கஸ்ட் ரிச்சஸ்ட் யூடியூபர் யாருன்னு தெரியுமா? ரயான் காஜின்றவங்க தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 வயசு தான் ஆகுது. பையனாக போனான்னு வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இவங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா டாய் ரிவ்யூவிங் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு டாய் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது அமெரிக்காவில். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி டாய் ரிவ்யூவிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்றத ஸ்க்ரீனில் போடுறேன். இது எப்படி படிக்கிறதுன்னு எனக்கே தெரியல, அதனால தான். ஸோ எப்படி இவ்வளோ கரெக்டான மணிலாம் எடுத்து போடுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ கூகுள் செக் பண்ணி தாங்க நானே வந்து போடுறேன். நீங்களே வந்து யங்கஸ்ட் ரிச்சஸ்ட் யூடியூபர்னு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது வந்து வரும். அண்ட் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ தான் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இதுக்கு மேலேயே கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம ஒரு போனஸ் ஃபேக்டையும் பார்த்துடலாமா? ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக யங்கஸ்ட் ரிச்சஸ்ட் யூடியூபரை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து பொதுவாக யார் வந்து ரிச்சஸ்ட் யூடியூபர்னு பார்க்கலாம். அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ரயான் காஜின்றவர் அவங்க தான். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பீஸ்ட்.
ஸோ மிஸ்டர் பீஸ்ட் தாங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 million dollars ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டியூட் பர்ஃபெக்ட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 23 million டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டான அமௌண்ட்டாக அக்யூரேட்டான அமௌண்ட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது தெரியலைங்க. ஸோ கூகுள் பார்த்துட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் முதல்ல சொன்னது போல். ஸோ இப்போ நம்மளுடைய எண்டிங் வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்னலாம் வீடியோஸ்லாம் போடணுன்றத கீழோட கமெண்ட் செக்ஷனில் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பாக்கத்தில் உள்ள பிள்ளைக்கு நீங்கள் மறக்காம மீன் உங்க அடுத்த சந்திக்கலாம். டாடா பாய் பாய் see you bye. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலங்க. பாய் சொல்லுமா பாய்.